ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஸ் பெஸ்ட் நம்ம இன்னைக்கு ஜவ்வரிசியில் நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெசர்ட் ஒன்று போகிறோம் சாகோ டெசர்ட் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஜவ்வரிசி அறக்கப்படுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க கண்ணாடி மாதிரி தெரியணும் அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு டேப் வாட்டரில் லைட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்து சப்ஜா சீட்ஸ்னு கடையில் கிடைக்கும் இந்த விதையை வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் போட்டாலும் நிறைய வந்துடும் நீங்கள் அதனால் அளவு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் அடுத்து ஸ்வீட்டுக்காக நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி அதில் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது இப்போ பிங்க் கலர் பண்ணுறதுக்காக நான் வந்து சின்ன துண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அந்த ஜூஸை வந்து அந்த ஜவ்வரிசியில் பிழிஞ்சு விட்ருங்க பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் டார்க் கலர்ஸாக வேணும்னா கூட கொஞ்சம் பீட்ரூட் எடுத்து க்ரஷ் பண்ணிக்கோங்க பாருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுவே நல்ல பிங்க் கலரில் இருக்குது இப்போ அடுத்த கலர் பண்ணிடலாம் அடுத்து க்ரீன் கலருக்கு பாலக்கீரையில் எடுத்திருக்கேன் இந்த பிளான்ச் பண்ண தேவையில்லை ஏன்னா பேபி லீவ்ஸாக எடுத்திருக்கேன் நம்ம பீட்ரூட்க்கு பண்ண மாதிரி இதையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை அந்த ஜெபரிசியில் பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு கலர் பண்ணிடலாம் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பவுலில் தட்டிக்கிறேன் ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சப்ஜா சீட்ஸும் நல்லா தண்ணியில் ஊரிடுச்சு பார்க்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் நிறையா வந்துருச்சு அடுத்து ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கார்ன்ஃப்ளார் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க கார்ன்ஃப்ளார் கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டி விட்டுருங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெனிலா எசன்ஸ் இல்லை ஏலக்காய் பொடி ஏதாவது ஒன்று ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஆறு வச்சுட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது உங்கள் தான் நல்ல கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஈவனாக மாற்றி போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரூட்ஸும் போட்டுட்டு இப்போ இந்த மில்கை இதில் ஆட் பண்ணிடறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாகோ டெசர்ட் ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாலுக்கு பதிலாக ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்த தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு காய்ச்சல்லாம் தேவையில்லை அது ரொம்ப ஈஸி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்லயே ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான டெசர்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்